செஞ்சி சேதுப்பட்டு சாலை சங்கராபரணி ஆற்றங்கரை மேல் அமைந்துள்ள அருள்மிகு சோலையம்மன் கோவில் 48வது மண்டல அபிஷேக நிறைவு விழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள செஞ்சி சங்கராபுரம் குலதெய்வ வழிபாட்டாளர்களால் கட்டப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சோலையம்மன் ஆலயத்தில் 48ஆம் நாள் மண்டல அபிஷேக நிறைவு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் யாகசாலை அமைத்து புரோகிதர்கள் மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாகம் செய்தனர். பூர்ணாகதி ஹோமம், 108 சங்காபிஷேகத்திற்கு அர்ச்சனை செய்து திருக்கோவிலில் வீற்றிருக்கும் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்ய மேளதாளங்கள் முழங்க கலசம் புறப்பாடு ஆலயத்தை வலம் வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து உற்சவர் சோலையம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிரதம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பூக்களால் சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் சங்கராபுரம் குலதெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காலை முதல் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஆடிப்புற திருவிழாவை முன்னிட்டு 16 சக்கர சப்பரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னார் திருவீதி உலா நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ஆடிப்புற திருவிழாவின் முதல் நாளான நள்ளிரவு 16 சக்கர சப்பரம் ரதவீதி உலா நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் திருவாடிப்பூர உற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முதல் நாளான நள்ளிரவு ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னார் 16 சக்கர சப்பரத்தில் எழுந்தருளிய பின் பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்று கோஷத்துடன் சப்பரத்தை இழுத்து வந்தனர். கீழரத வீதியில் துவங்கிய சப்பரம் தெற்குரத வீதி, மேலரத வீதி, வடக்குரத வீதி ஆகிய வீதிகள் வழியாக வலம் வந்து நிலையமடைந்தது. திருவாடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்திற்கு முன்னோட்டமாக இந்த 16 சக்கர சப்பரம் வீதி உலா நடைபெறுவது வழக்கமாகும். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் அவதாரப்பதியில் ஆடி திருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வைகுண்டர் அமர்ந்த திருத்தேரினை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். திருச்செந்தூர் கரையோரம் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் அவதாரப்பதியில் 192வது வைகுண்டர் ஆண்டு ஆடி திருவிழா 11 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழா காலங்களில் ஒவ்வொரு நாளும் ஐயா வைகுண்டர் புஷ்ப வாகனம், மயில் வாகனம், அன்ன வாகனம், சர்ப்ப வாகனம், கருட வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 11ஆம் திருநாள் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி கடந்த 29ஆம் தேதி காலை 6 மணிக்கு உகப்படிப்பு பணிவிடை நடந்தது. அன்று பகல் 12:30 மணிக்கு உச்சிப்படிப்பு பணிவிடையும் நடந்தது. பின்னர் அன்று மதியம் 2 மணிக்கு ஐயா வைகுண்டர் தேரில் எழுந்தருளி அவதார பதியை சுற்றி பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். தேரில் அமர்ந்த ஐயா வைகுண்டரை திரளான பக்தர்கள் ஐயா சிவசிவ, அரகர அரகர சிவசிவ என்கிற கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். தேரோட்டத்திற்கு பின்னர் அன்னதர்மம் வழங்கப்பட்டது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு குத்தாலம் உக்த வேதீஸ்வரர் ஆலயத்தில் தெப்ப திருவிழா. வள்ளி தேவானையுடன் முருகப்பெருமான் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பக்தர்களுக்கு காட்சி. தருமபுரம் ஆதீன மடாதிபதி உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் சமயக்குறவர்கள் மூவரால் பாடல் பெற்றதுமான அருமண்ண முலையம்மை சமேத உக்த வேதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான இந்த ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு நேற்று தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள வள்ளி தெய்வசேனா சமேத சண்முகநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஆலய தீர்த்தமான சுந்தர தீர்த்தத்திற்கு சண்முகநாத சுவாமி வீதி உலாவாக மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்திற்கு எழுந்தருளினார். மங்கள வாத்தியங்கள் முழங்க தெப்பம் 5 முறை தீர்த்த குளத்தை வலம் வந்தது. தொடர்ந்து சண்முகநாதருக்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. விழாவில் தருமபுரம் ஆதீன 27வது குருமகா சன்னிதானம், ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்டு திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பேராவூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ மாகாளி அம்மனுக்கு 34ஆம் ஆண்டு ஆடி அக்னி உற்சவ பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மானூர் வட்டம் பேராவூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ மாகாளி அம்மனுக்கு 34ஆம் ஆண்டு ஆடி அக்னி உற்சவ பெருவிழா காலை குளக்கரையில் கரகம் சோடிப்புடன் வீதி உலா வந்து கோவிலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அக்னி உற்சவ விழா என்னும் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் விரதமிருந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
நெசல் கிராமம் ஸ்ரீ தையல் நாயகி உடனமர் ஸ்ரீ வைத்தீஸ்வரர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நெசல் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ தையல் நாயகி உடனமர் ஸ்ரீ வைத்தீஸ்வரர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு தசகலச பூஜை, 108 சங்குக்கு விசேஷ பூஜை மற்றும் யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனைப் பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன. தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவில் பிரகாரம் வந்து மூலவர்கள் ஸ்ரீ வைத்தீஸ்வரன் மற்றும் ஸ்ரீ தையல் நாயகி அம்மனுக்கு 108 சங்காபிஷேகம் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவர்கள் ஸ்ரீ தையல் நாயகி மற்றும் ஸ்ரீ வைத்தீஸ்வரன் ஆகிய தெய்வங்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வேள்வி செம்மல் சிவத்திரு சிவமூர்த்தி செய்திருந்தார். திண்டிவனம் தீர்த்தகுளம் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய 41 ஆண்டு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் மற்றும் இடுமன் பூஜையுடன் நிறைவடைந்தது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தகுளம் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய 41 ஆண்டு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பாலமுருகன் வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து வெள்ளி கவசத்தில் காட்சியளித்த ஸ்ரீ பாலமுருகனுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ பாலமுருகனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த ஸ்ரீ பாலமுருகனுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆடி கிருத்திகை இறுதி நிகழ்வாக இடும்பன் பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் கோட்டையில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு அறமலர்த்த நாயகி உடனுரை அன்பக நாயக ஈஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள அருள்மிகு வள்ளி தேவானை உடனுரை ஆறுமுக பெருமானுக்கு 58 ஆண்டு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவமும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு இடுமன் பூஜையும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டிவனம் கிடங்கல் கோட்டையில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு வள்ளி தேவானை உடனுரை ஆறுமுக பெருமானுக்கு 58 ஆண்டு ஆடி கிருத்திகை மூலவர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் அழகன் முருகன் வள்ளி தேவானையுடன் நின்றபடி வேலுடன் ஊஞ்சலில் ரம்யமாக காட்சியளித்தார். தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு இடுமன் பூஜை, பல வகையான அன்னப்பிரசாதங்கள் வைத்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறுவனை பாலமுருகனாக அலங்கரித்து மாடவீதி வழியாக காவடி சுமந்து நாதஸ்வர மேளதாளங்களுடன் நடனமாடி கோவிலை வந்தடைந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தென்பசியார் கிராமம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆடி கிருத்திகை வேல் பூஜை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தென்பசியார் கிராமம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆடி கிருத்திகை வேல் பூஜை திருவிழாவை முன்னிட்டு பால்காவடி, செடல், பூந்தேர் மற்றும் வேல் பூஜை ஆகியன நடைபெற்றன. மேலும் மிளகாய் பொடி அபிஷேகம், அன்பர்கள் மார்பு மீது உரல் வைத்து மஞ்சள் எடுத்தல், மழுவடி சேவையும், அடியாருக்கு 108 பேருக்கு வேல் செடலும் அணிவித்தலும் மற்றும் பழங்கள் அணிவித்தலும் செடல் ராட்டினமும் நடைபெற்றன. தொடர்ந்து தீமிதித்து ரதமும் காவடிகளும் மாடவீதி உலா வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் கொல்லிமலை அரபலீஸ்வரர் சிவாலயத்தில் ஆடிப்பெருக்கு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஒன்றியம் வளப்பூர் நாடு ஊராட்சி பெரிய கோவிலூரில் உள்ள வரலாற்று புகழ்மிக்க அரபலீஸ்வரர் கோவிலில் இன்று புதன்கிழமை ஆடிப்பெருக்கு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி கோவில் முன்புள்ள கொடிக்கம்பத்தில் சிவாச்சாரியார்கள் கொடியேற்றினர். முன்னதாக லிங்கப்பட்டம் வரைந்த கொடியினை திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் முன்புள்ள கம்பத்திற்கு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் கொடியேற்ற நிகழ்வும் மகாதீபமும் நடைபெற்றன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 1 காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், உட்பிரகாரம் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறும். ஆகஸ்ட் 2 வெள்ளிக்கிழமை காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், மாலை திருக்கல்யாண உற்சவம், சுவாமி திருவீதி உலா நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 2 சனிக்கிழமை காலை 5 ஆடிப்பெருக்கு நாளில் உற்சவ சோமஸ்கந்தர் பல்லக்கிலும் வீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரியும் நடக்கிறது. இதையடுத்து ஆகஸ்ட் 4 ஞாயிற்றுக்கிழமை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு திருவிழா முடிவடைகிறது. காஞ்சிபுரம் ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் ஆலயத்தில் மண்டல அபிஷேக பூர்த்தியை ஒட்டி
அம்பாள் அன்ன வாகனத்தில் எழுந்துருளி நான்கராஜ வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்று ஆதிபீடா பரமேஸ்வரி காளிகாம்பாள் ஆலயத்தில் கடந்த 48 நாட்களுக்கு முன்பு மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்று அனுதினமும் மண்டல அபிஷேக பூஜை நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து மண்டல அபிஷேக பூர்த்தி விழா 48 நாட்கள் நிறைவு பெற்று நடைபெற்றது. இதில் காலை அம்பாளுக்கு 1008 சங்காபிஷேகம் மற்றும் கலசாபிஷேகம் நடைபெற்று மாலை சிறப்பு அலங்காரத்தில் தூப தீப ஆராதனைகள் நடைபெற்று அன்னவாகனத்தில் எழுந்தருளி நான்கராஜ வீதிகள் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிறப்பு அலங்காரத்தில் மேளதாளங்களுடன் வலம் வந்த அம்பாளை ஏராளமான பக்தர்கள் வணங்கி வழிபாடு செய்தனர். விழா ஏற்பாடுகளை ஆலய செயல் அலுவலர் பூவழகி மற்றும் விழா குழுவினர் நிர்வாகக் குழுவினர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.